தலைவர் டாத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை ஓரின தகாத உறவு குற்றச்சாட்டில் இருந்து விடுவித்து விடுதலை செய்தது. டாத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்த முகமது சைஃபுலின் வாக்குமூலத்தை உறுதி செய்வதற்கு வலுவான ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி டாக்டர் முகமது ஜபீரின் முகமது டியா தெரிவித்தார். முகமது சைஃபுலின் வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு டாத்தோஸ்ரீ அன்வார் மீது குற்றம் சாட்ட முடியாது என நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இந்த வழக்கின் தீர்ப்பை கேட்பதற்காக நீதிமன்ற அறையில் பார்வையாளர்கள் நிறைந்திருந்தனர். தீர்ப்பு வாசிக்கப்பட்டபோது டாத்தோஸ்ரீ அன்வாரின் முகத்தில் புன்முறுவலை காண முடிந்தது. குடும்ப உறுப்பினர்கள் ஆற தழுவியும் கண்ணீர் சிந்தியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவரும் பெர்மாதாங்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான 64 வயதாகும் டாத்தோஸ்ரீ அன்வார் 2008 ஆண்டில் டமான்சாரா அடுக்குமாடி வீடொன்றில் தனது உதவியாளர் முகமது சைஃபுலுடன் ஓரின தகாத உறவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். டாத்தோஸ்ரீ அன்வார் மீது ஓரின தகாத உறவு குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது இது இரண்டாவது முறையாகும். ஏற்கனவே தனது வாகன ஓட்டுநர் அசிசான் அபுபாக்கரை ஓரின தகாத உறவிற்கு உட்படுத்தியதாக 2000 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இருப்பினும் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் கூட்டரசு நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என தீர்ப்பளித்து சிறை தண்டனையில் இருந்து விடுவித்தது. இதனிடையே ஓரின தகாத உறவு குற்றச்சாட்டில் இருந்து டாத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுவிக்கப்பட்ட கோலாலம்பூர் ஜாலந்தூத்தா உயர்நீதிமன்ற வளாகத்தில் 3 வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். அச்சம்பவங்களில் வழக்கறிஞர் ஒருவர் உட்பட 5 காயமடைந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சாலே தெரிவித்தார். நீதிமன்ற வளாகத்தில் வெடித்த குண்டுகள் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிமருந்துகள் என டாக்டர் முகமது சாலே தெரிவித்தார். வெடிமருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சாலை பாதுகாப்பு கூம்புகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இவை நீதிமன்ற சிற்றுண்டிச்சாலை, மோட்டார் சைக்கிள் நிறுத்துமிடம், உணவு விற்பனை செய்யும் வேன் நிறுத்துமிடம் ஆகிய 3 இடங்களில் வைக்கப்பட்டிருந்தன. இச்சம்பவம் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுவரையில் இச்சம்பவம் தொடர்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை என கூறிய டாக்டர் முகமது சாலே, போலீசார் சம்பவம் நிகழ்ந்த இடத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்றார் அவர். இதனால் பொதுமக்கள் பதற்றமும் அச்சமும் கொள்ள வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் புரியவில்லை என்னும் தீர்ப்பு நாட்டின் சட்டத்திட்டங்களின் மாண்பை புலப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக தகவல் தொடர்பு பண்பாட்டு அமைச்சர் டாத்தோஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைசியா தீம் கருத்துரைத்துள்ளார். அதனால் அம்முடிவை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு அவ்விவகாரத்தை பெரிதுபடுத்தக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார். எத்தரப்பினரின் தலையீடுமின்றி நாட்டில் நீதித்துறை சுதந்திரமாக தனது நீதியை நிலைநிறுத்தி வருகின்றது என்பதற்கு இன்றைய தீர்ப்பு ஒரு சிறந்த சான்றாக அமைந்துள்ளதாக டாத்தோஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைசியா தீம் கூறினார். Dengan itu sahlah bahwa kehakiman negara ini mempunyai reputasi dan juga pendirian yang boleh disetarafkan dengan keputusan-keputusan kehakiman dunia maju yang berasas kepada rule of law. இவ்வேளையில் உயர்நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை பொதுமக்கள் தவறாக திரித்து கூறக்கூடாது என அமைச்சர் அறிவுறுத்தினார். மாறாக நாட்டின் நீதித்துறைக்கு மதிப்பளித்து இது நியாயத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு என கருத வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 2012 ஆண்டு பொதுச்சேவை ஊழியர்களுக்கு சவால் மிகுந்த ஆண்டாக